ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுதும் தேவனுடைய செய்தியை நம்முடைய ஊழியர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் உங்கள் மத்தியிலே பேசப் போகிறார்கள். நீங்கள் அந்த செய்தியை கேளுங்கள், உங்களுக்கு அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 6:30 to 7 வரைக்குமாக இந்த செய்தி உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். நீங்கள் பாருங்கள், கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணும்படிக்காக, நான் உங்களோடு பேசும்படிக்கான ஒரு வாய்ப்பை தேவன் தந்தபடினால் தேவனை நன்றியோடு சோதிக்கிறேன். இந்நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 28:14. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14:12-15 வாசித்து பார்க்கும் பொழுது, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாயே என்று சொல்லி வேதம் குறிப்பிடுகிறத பார்க்கும். தேவனுடைய சிருஷ்டிப்பில் எல்லாவற்றையும் நல்லது நல்லது என்று கண்டு, இங்கு இந்த காப்பாற்றுகிறதற்காக ஒரு கேரு உருவாக்கப்பட்டதை நாம் பார்த்தோம். அவன் அக்னிமயமான கற்களின் நடுவிலே உலாவினான். காப்பாற்றுகிற கேருபாய் அவனை தேவன் உண்டாக்கினார். காலப்போக்கில் அவனுடைய பெருமிதத்தின் நிமித்தமாகவும், தேவனுக்கு ஒப்பாக நான் மாறுவேன் என்று சொன்னதின் நிமித்தமாக அவனை பாதாளத்தில் தள்ளும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டது. இந்த காரியத்தில் தான் தேவனுக்கு விரோதமாக சாத்தான் செயல்பட ஆரம்பித்தான். ஆண்டவர் செய்யக்கூடிய அத்தனை காரியத்துக்கும் விரோதமாக அவருடைய அனாதி தீர்மானத்தை முறியடிக்கும்படிக்காக அவன் செயல்பட ஆரம்பித்தான். அதன் விளைவுதான் முதல் சிருஷ்டிப்பில் ஆதாம் ஆகிய அந்த மனுஷனிடத்திலிருந்து, அதாவது ஏவாள் இடத்திலிருந்து ஆரம்பமானது. இன்று வரை அது ஓயவில்லை. எப்படி ஆகிலும் நல்லவனாய் படைக்கப்பட்டவனை, இவனே நல்லவனாகத்தான் படைக்கப்பட்டான், ஆனால் அவனுடைய பெருமிதத்தின் நிமித்தம் தேவன் தண்டனையை கொடுத்த பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுக்கு விரோதமாக எழுப்பின காரியம் இந்த நாளிலும் கூட மக்கள் மத்தியிலே மலிவாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய அனாதி தீர்மானம் நிறைவேற்றப்படாமல் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அதுதான் வேதாகமத்தினுடைய நுட்பங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, கிரைஸ்ட் என்று சொன்னால் அவனுக்கு ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்து அந்தி கிறிஸ்து என்று சொல்லி அவன் ஆண்டவருக்கு விரோதமாகவே அவனுடைய ஆக்ஷன்ஸ் அத்தனையும் இருக்கிறது. இதில் அநேக மக்கள் சிக்குண்டு தவிக்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடிக்கு சில சூழல்கள் ஏற்படுகிறது. இவர்கள் சரியில்லை, அவர்கள் சரியில்லை என்று குறை கூறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நாம் அவர்களை சொல்லாமல், இந்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எப்படி இருந்தார்கள், தீர்க்கதரிசிகள் எப்படி அமர்ந்து போனார்கள், படைப்பிலே படைக்கப்பட்ட முதலாம் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் எப்படி அவன் வசம் மாட்டினார்கள், இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் அல்லது தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் இவர்கள் எல்லாரும் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீஷர்கள் தான் எப்படி மாறினார்கள், இவைகளை பார்க்க வேண்டும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களும் நிறைய இருக்கிறது. இந்த செய்திக்கு தலைப்பாக, சாத்தானுக்கு சேவை செய்யும் தேவ பிள்ளை. எப்படி நாம் செயல்படுகிறோம், என்ன விதத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறோம் என்பதை
நாம் அறியாதபடிக்கே அந்த இன்வால்மெண்ட்டுக்குள்ளே எப்படி போகிறோம், அவன் எப்படி அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தருக்கு விரோதமாக இன்வால்வ் பண்ணும்படிக்காக செய்கிறான், அவனுடைய தந்திரங்கள் என்ன என்கின்றதை நாம் பார்க்க வேண்டும். முதல்லையே அவன் அந்த ஏவாளை வீழ்த்தும்படிக்காக அவன் பேசின காரியத்தை ஆதியாகமம் 3:5-6 வாசித்து பார்க்கும் பொழுதும், அதற்கு முன்பாக 1 கூட வாசித்து பார்த்தால், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா என்று சொல்லி, நாம் இதற்கு அடுத்தபடியாக 5:6 வாசித்து பார்க்கும்போது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்போது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் என்று வேதாமன் சொல்லுகிறது. இந்த பகுதியிலிருந்து நாம் காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், அவனுடைய தந்திரம், அவனுடைய தந்திரமான பேச்சுகள். எல்லா கனியையும் புசிக்கலாம், நன்மை தீமை என்னதென்று அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம் என்று தான் அவர் சொன்னார். ஆனால் எல்லா கனியும் புசிக்க வேண்டாம் என்று அவர் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆரம்பிக்கும் பொழுதே பொய்யிலேயே ஆரம்பமாகிறது. இந்த பொய்யிலே ஆரம்பிக்கிறது மாத்திரமல்ல, அவன் தந்திரமானவன் என்கின்றதை இங்கு காண முடிகிறது. 2வது வந்து, உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று சொன்ன, ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த போது கண்கள் இல்லாமங்களா குருட்டுத்தனமாகவா சிருஷ்டித்தார்? இல்லவே இல்லை. ஆனால் அவன் சொல்லுகிற அந்த ஆவிக்குரிய கண்கள், இந்த உலக பிரகாரமான கண்கள் அவனுக்கு திறக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக இன்னொரு ஒரு காரியம், இச்சை. அந்த இச்சையை உருவாக்கும்படிக்காக அந்த ஸ்திரீயானவள் அங்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது, இச்சை என்கின்ற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்படுகின்றது. அது இன்பமாக இருக்கிறது என்று சொல்லி, அது மாத்திரமல்லாதபடிக்கு அங்கு புத்தியை தெளிவிக்கக்கூடியது, பார்வை கண்களை காட்டக்கூடியதாக இருக்கிறது. பூஸ்ட் பண்ணுகிறார், தேவர்களைப் போல மாறிவிடுவது. இப்பொழுது என்ன நிலைமையில் இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. ஆனால் ஒரு பரிசுத்த ஜனமாய், பரிசுத்த ஜாதியாய் இருக்கும்படிக்காக நம்மில் ஒருவனை போல ஆனானே என்று சொல்லி வியப்பாக பார்த்த தேவனுக்கு முன்பாக இவன் சொல்லுகிறது, நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள் என்று. அடுத்தபடியாக, நீங்கள் சாக மாட்டீர்கள் என்று சொல்லி, நித்திய நித்திய காலமாக வாழ்வீர்கள் என்கின்ற கருத்துக்களை அவன் 7 காரியங்களை அங்கே உள்ளே நுழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இதற்குள்ளாக அவன் உள்ளே நுழைந்த காரியங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி நாம் வஞ்சிக்கப்படுகிறோம், எப்படி நாம் ஏமாற்றப்படுகிறோம். இங்கு வேதம் சொல்லுகிறது, யோவான் 8:44 வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனாக உண்டானவர்கள் என்று சொல்லி, சில வேளைகளில் அவனுக்கு துணை போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் மனுஷ கொலைப்பாதகனாக இருக்கிறான், அவனுக்குள்ள சத்தியம் இல்லை. அது மாத்திரமல்லாதபடிக்கு அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று. அவன் பொய்யுக்கு பிதாவானவன், முதல்ல பொய்யை எடுத்துட்டு வந்து அங்கேயே ஏதன் தோட்டத்திலேயே ஆரம்பிச்சது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவன் எப்படி உள்ளே நுழைகிறான் அப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த பொய்யானதை பேசும்படிக்காக செயல்படும் பொழுது உண்டாகுகின்ற தண்டனை, அனனியா சப்பிராலை பற்றி இங்கு அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5:3 வாசித்து பார்க்கும் பொழுது, அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியின் இடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இந்த பொய் தான் இன்றைய நாட்களில் பரவலாக மலிந்து காணப்படுகின்றது. ஒரு கர்த்தருடைய பிள்ளையும் கூட யோசிக்கிறது இல்லை, லகுவாக பேசி விடுகிறார்கள்.
அது போய் பேசுறது ஆபத்தில் போய் பேசுறதுல ஒன்றும் பெரிய தவறு இல்லை என்கின்றத ஜஸ்டிஃபை பண்ணி கொள்ளுகிறார்கள். ஒரு சின்ன காரியத்தை கேட்டாலும் கூட ஏன் லேட்டுன்னா லேட்டுன்னு தான் சொல்லுவான், அல்லது அதுக்கு ஒரு ரீசனை கோட் பண்ணுகிறத பார்ப்போம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அது மாத்திரமல்ல அவன் என்ன செய்கிறான் என்றால் தூண்டி விடுகிறதாக சொல்லப்படுகிறது. யோவான் 13:2 வாசித்து பார்க்கும் பொழுது, சிமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத் அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் இருதயத்தை தூண்டின பின்பு. அதுக்கு பிறகு 27 அதே இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் உள்ளே நுழைந்தான் என்று சொல்லி. எனவே இச்சைகளை தூண்டி விடுகிறது, பொய்யை தூண்டி விடுகிறது, வேறு விதமான ஆசாபாசங்களுக்குள்ள மக்களை சீண்டி விடுகிறது. அதற்கு பிற்பாடு அதுக்கு நாம் இசைந்து இணைந்து போகும் பொழுது அவன் உள்ளே நுழையக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே நாம் ஏற்கனவே பார்த்தது போன்று ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசி ஏவாலை வஞ்சித்தது போன்று அதை தான் நம் முன்னோடியாக பார்த்தோம் ஆதியாகமம் 3:5. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 2 தீமோத்தேயு 2:26 வாசித்து பார்க்கும் பொழுது, பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டு இருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்களாக தக்கதாக. ஒரு முறை ஏமாந்து போனோன்னா மறுபடியும் மயக்கம் தெளிந்த பிறகு அவைகளிலிருந்து வெளியே வர வேண்டும், இல்லை என்றால் அவன் விரித்த கண்ணியிலேயே தான் மயங்கி விழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதை பற்றி பார்க்கும் பொழுது நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தைகளை பார்ப்போம். ஒளியின் தூதன் ரைட் ஏஞ்சல் தான். ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்படுகிற கருத்துக்களை கவனிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 11:14-15 வாசித்து பார்க்கும்போது, அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே, அவர்களுடைய முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கிறது. நீதியின் ஊழியக்காரனை போல சாத்தானுடைய ஊழியக்காரர்களும் அப்படி ஆகிறார்கள். அல்லது தேவனுடைய பிள்ளைகள் கூட அவனுடைய பேச்சை கேட்டு அதற்கேற்ற வண்ணமாக மாறிவிடுகிறார்கள் என்கின்றதை நாம் கண்கூடாக இந்த நாட்களிலே காண முடிகிறது. ஆனால் அவர்களுடைய கிரியைகளினாலே நாம் அவர்களை அறிந்து கொள்கிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. அவனுடைய தந்திரங்கள், 2 கொரிந்தியர் 2:11 வாசித்து பார்க்கும்பொழுது, சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. மிக பயங்கரமானவன். இவரை குறித்ததான ஒரு காரியத்தை நான் பேசியிருக்கிறேன், தி டாக்டிக்ஸ் ஆஃப் தி சாத்தான் என்று சொல்லி. எனவே கர்த்தருடைய பிள்ளையா, அவனுடைய டாக்டிக்ஸ் என்ன என்கின்றத புரிந்து கொள்கிறது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நான் உங்களுக்கும் என் சபை மக்கள் மத்தியிலையும் நான் பேசியிருக்கிறேன், ஏறக்குறைய ஒரு 3 வருட காலமாக அவனுடைய காரியங்களை அனலைஸ் பண்ணியிருக்கிறேன் பேஸ்ட் ஆன் தி ஸ்கிரிப்சர். ஆனால் அவன் என்ன மாதிரி நுழைகிறான், எப்படி நுழைகிறான், யாரிடத்துல நுழைகிறான், எப்படி பேசுவான், பேசும்போது அந்த பேச்சுகளுக்கு இடையிலே இடை சொல்லுகள் என்று சொல்லுகிறது போல அவன் எப்படி அவனுடைய வார்த்தைகளையும் அவனுடைய மேட்டுமையும் அவனுடைய பெருமையும் அல்லது வீழ்த்துகிறதுக்கு ஏதுவான வார்த்தைகள் எதுவோ அதை தூக்கி போட்டுட்டு போயிடுவான். உன்னுடைய வாயின் வார்த்தையின்படியாக நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிற அளவில் கொண்டு போய் நம்மை நிறுத்தி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அறிந்தவர்களுக்கு தெரியும், இருந்தாலும் இதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்படி செய்யக்கூடியவன் ஒரு தந்திரத்தை செய்கிற காரியத்தை உங்களுக்கு வசனத்தின் வாயிலாக சொல்லி கொண்டு இருப்பேன். ஆனால் 1 ராஜாக்கள் 22:4, 11:12-20, 22:30 நீங்கள் வீடுகளிலே நோட் செய்துவிட்டு படித்து பாருங்கள். அல்லது அந்த 1 ராஜாக்கள் 22:4 பேசுகிற பேச்சுகளை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கூட்டம் கூடுகிறார்கள், இஸ்ரவேலின் ராஜாவும் இங்கு யோசபாத் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் பேசி கொண்டு இருக்காங்க. இந்த பேச்சில் ஆகாப் ராஜா தன்னுடைய ஊழியக்காரங்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், ராமோத்து நம்முடையது அல்லவா, கேலேயாத்தில் உள்ள ராமோத்து, ஆனால் இப்பொழுது அது சீரியரின் வசமாக இருக்கிறத
அதை எப்படி சும்மா இருக்கிறது, அதை எப்படி ஆங்கிலும் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது அங்கே யோசபாத் ராஜா இருக்கிறார். யோசபாத் ராஜாவும் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்ற உடனே அவர் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள், எப்படி துணை போகிறார். இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான், நீ என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்று சொல்லுகிற கருத்துக்களை பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, எல்லாம் என்னுடைய இதெல்லாம் உன்னுடையது, என் பாக்கெட்டெல்லாம் உன் பாக்கெட்டு, உன் பாக்கெட்டெல்லாம் என் பாக்கெட்டு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு அவர்கள் ரொம்ப ஐக்கியமாகி விடுகிறார்கள். அப்பொழுது அந்த கீழையாத்தில் உள்ள ராமோத்து மீது படையெடுக்கிறதுக்காக புறப்பட்டு போகும்போது யோசபாத் ராஜா கேட்குறா, யாருன்னா ஒரு நல்ல தீர்க்கதரிசி இருக்கிறான், நான் இங்கே ஒருத்தர் இருக்கான் மிகாயான்ட்டு, அவன் எப்போதும் தீங்காக தான் சொல்லுவான், நல்ல வார்த்தைகளை பேச மாட்டான். அப்போ தான் யார் தான் இருக்காங்கன்னு அப்படி ஒரு பேச்சு நடந்து கொண்டு இருக்கிறது. அப்பொழுது சிதக்கியா என்கின்ற ஒரு தீர்க்கதரிசி அவன் வந்து சொல்கிறான், எறும்பு கோலை போட்டு இதை எப்படி உடைக்க முடியாதோ அது போல் நீங்கள் போய் அவனை ஜெயிப்பீர்கள் என்று. மிகாயா தீர்க்கதரிசி இடத்துல வரும்போது, நிச்சயமாக மேய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல சிதறடிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்கிற காரியம். அப்படியான யுத்தத்துக்கு புறப்படும் பொழுது ஒரு துக்கத்தோடு கூட இருக்கும் பொழுது, அப்பொழுது சாத்தான் தேவ சமூகத்தில் வந்து நிற்கான், நாம் பொய்யின் ஆவியாக இருந்து அவர்களுக்குள்ள அவர்களுடைய தீர்க்கதரிசிகளின் வாயிலே பொய்யின் ஆவியாக இருந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் என்று கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. போய் போய் தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார்கள். இப்படி நடந்து கொண்டு யுத்தத்துக்கு போய் கொண்டு இருக்கிற வேளையில் நடந்த சம்பவம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, யுத்தமானது மும்முரமாகுகிறது. அப்பொழுது சீரியாவின் ராஜா சொல்லுகிறார், ஆகாப் ராஜாவை உயிரோடு பிடிக்க வேண்டும், நம்முடைய ஏழ்மை எல்லாம் ஆகாப் ராஜாவை மாத்திரம்தான் என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலை. அப்பொழுது இவன் மிக தந்திரமானவன், ஏனென்றால் சாத்தான் தந்திரமானவன் என்றதுனால அவன் உள்ள நுழைஞ்சு ரொம்ப அழகாக சொல்கிற யோசபாத் ராஜா சொல்லும்போது, என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உன்னுடையது என்னுடைய ஜனங்கள், எனக்குரியது எல்லாமே உனக்குரியதுன்னு சொன்ன உடனே, ராஜா ராஜா நம்ம வேஷம் மாறி யுத்தத்துக்கு போவோம் அப்படியே என்று சொல்லி நயப்பான வார்த்தைகளை சொல்லி இந்த யோசபாத்தினுடைய உடைகள் எல்லாம் அவன் தரித்து கொண்டு அவனுடைய உடையை இவன் தரித்து கொள்ளும்போது யுத்தம் மும்முரமாக்குகிறது. கிட்ட வரும்பொழுது ஆகாப் ராஜா என்று சொல்லி நினைத்து அவனுடைய ட்ரெஸ் போட்டதுனால அவன் வில் அம்பு எய்கிறவர்கள் பக்கத்தில் நெருங்கும் போது கதறுகிறான், நான் இல்லை, நான் யோசிச்சு பார்த்தேன் என்று சொல்லி யுத்தத்தில் ஆகாப் ராஜா மடிந்து போகிறான். அது வேற விஷயம். எவ்வளோ அழகாக டாக்டிக்ஸ் தந்திரமாக கொண்டு வந்து யுத்த களத்தில் போய் அந்த ராஜாவை வீழ்த்தும்படியான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக பிசாசனன் கொண்டு போனான் என்கின்றதை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக தடைகளை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறான். இந்த தடைகளிலும் சில வேளையில் நாம் இன்வால்வ் ஆகி கொண்டு இருக்கிறோம். ஒன்று தெசலோனிக்கர் 2:18 வாசித்து பார்க்கும்பொழுது, பவுலாகிய நானும் உம்மிடத்தில் வருகிறதற்கு மனதாயிருந்தேன், ஆனாலும் சாத்தானும் தடை பண்ணி போட்டான் என்று சொல்லி. அதே மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு லாசருவை உயிரோடு எழுப்புகிறதற்காக போக நினைத்து, நான் யூதயாவுக்கு போகணும் என்று சொல்லி லாசரு வியாதியாக இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, அங்கு தேவனுடைய அனாதி தீர்மானம் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளிட்டு அவன் மறித்தவனை உயிரோடு எழுப்புகிறதற்காக அவர் போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கு வசனம் சொல்லுகிறது, யூதயாவுக்கு ஏற்கனவே நம்ம போய் நீங்கள் கல்லெறிந்து கொள்ளணும்னு அவங்க நினைச்சாங்க, மேலும் மறுபடியுமா போகணுமா. ஒரு எழுப்புதலுக்கு ஒரு தடை உடன் இருந்தவர்களே செய்த காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதே போன்று தாவீது ராஜாவை நீங்கள் பார்ப்பீர்களானால், சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இதென்ன தவறான காரியமா? இல்லவே, ஒரு ராஜா என்று சொன்னால் தன்னுடைய படைபலம் எவ்வளவு இருக்கிறது, காலாட்படைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க, குதிரை வீரர்கள் எப்படி, வலதுபுறம் வாள் வீசுகிறவர்கள், ஈட்டி எய்கிறவர்கள், அம்பு எய்கிறவர்கள், இவர்கள் எல்லாரும் எத்தனை பேர் என்று கேட்கறதுல ஒரு தவறு இல்லை, கணக்கெடுக்கிறதுல தவறு இல்லை. அப்படித்தான் கணக்கெடுக்கும்படிக்காக வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் அவனுக்குள் ஒரு பெருமையை தூண்டுகிறதற்காக சாத்தான் செய்து வருகிற காரியம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எத்தனை சத்தியத்தை கேட்டு இருந்தாலும் கூட சத்தியத்தின்படி நடக்க மனதில்லாத கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் சபாஸ் நல்ல பிரசங்கம் என்று சொல்கிறதற்கான ஆட்கள் இருக்கிறார்கள் ஒழிய அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறதற்கு மனமில்லை. காரணம் என்ன என்று சொன்னால், லூக்கா 8:12 வாசித்து பார்க்கும்போது, வசனத்தை அவர்களுடைய இருதயத்திலிருந்து பிசாசனவை எடுத்து போடுகிறான் என்று வேதாகமம் சொல்கிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில வேளைகளிலே சில வார்த்தைகள்
மனதில் பதியாமல் போய்விடுகிறது. இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அடுத்தபடியாக நீங்கள் யோவான் 12:3-6 வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் அன்றைய தினத்தில் மரியாள் என்று சொல்லுகிறவள் இயேசுவின் பாதபடியில் அமர்ந்திருந்து அவர் அந்த பரிமள தைலத்தை ஊற்றி தன் தலைமையரால் அவருடைய பாதங்களை துடைத்து கொண்டிருக்கிறார். அந்த வீடு முழுவதும் ரொம்ப வாசனையாக இருந்தது. அப்போது அந்த நேரத்தில் யூதாஸ் காரியத்து வருகிறான். எவ்வளோ ரொம்ப அக்கறையோடு கூட பேசுகிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 300 பணத்துக்கு விற்று இதை தரித்திரருக்கு நம்ம கொடுக்கலாமே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. யோவான் 12:6 அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினால் பணப்பையை வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினால் இப்படி சொன்னான் என்று. நான் கருமையான கர்த்தருடைய பிள்ளை அவன்தான் 30 வெள்ளிக்காசுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவனாக இருக்கிறான். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யார் யாருக்கு என்னென்ன வீக்னஸ் இருக்கிறது என்கின்றதை நன்றாக அவன் படம் பிடித்து வைத்திருக்கிறான். எனவே அவர்களுடைய வீக்னஸை பேஸ் பண்ணியே உள்ள நுழைந்து அவன் பேசுகிற பேச்சுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். 1 Samuel 10:10-11 வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவன் தீர்க்க தரிசனம் முறைக்கிற ஒரு காரியமும் கீசின் குமாரனாகிய சவுலும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்று சொல்லுகிற அளவிலே அவன் ஒரு தீர்க்க தரிசியாக மாறிப்போனான் அந்த நாளில். அதற்கு பிறகு அந்த ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாதபடிக்கு பிசாசானவன் அங்கு அமலேக்கியரை முறியடிக்கிற விஷயத்தில் அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி போனான். அவனுடைய சுய சித்தமும் சுய விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டு தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் போனான். அதனால் கர்த்தருக்கு மனஸ்தாபம் என ஏற்பட்டது. அதனால் அவனுக்குள்ளே இருந்த கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினார். வேறொரு ஆவி அசுத்த ஆவி உள்ளே நுழைய ஆரம்பித்தது. என்ன நடந்த சம்பவங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது இது 1 Samuel 18:10 வாசித்து பார்க்கும் பொழுது மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளேயே தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தான். எப்படி இருக்கு பாருங்க, ஒரு அருமையான காரியம். அதாவது எந்த வரங்கள் கிருபவரங்களில் இருந்து விழுந்து போகிறானோ அந்த கிருபவரங்களையே பயன்படுத்தி அவனை வீழ்த்தும்படிக்காக செய்கிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மிகவும் எச்சரிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று யாத்ராங்கமம் 32:1 ஆரோன் மோசையோடு கூட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தி வந்த சிவந்த சமுத்திரம் பிளக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் பார்வன் வீழ்த்தப்பட்ட விதங்கள் எல்லாவற்றையும் கண்ணார கண்ட பொழுதும் அங்கு மோசே மலையின் மேலே ஏறின போது ஜனங்கள் கேட்டார்களாம், என்ன ஆயிற்றோ தெரியவில்லையே என்று சொல்லி. இதுவரையில் வழி நடத்தி வந்த தேவர்களை உண்டு பண்ண வேண்டும் என்று சொன்ன ஒரு கண்டுகுட்டியை வார்ப்பித்தான். பாருங்கள் எப்படி உள்ள நுழைஞ்சி ஜனங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியாக அவன் நடந்து கொண்ட விதம். அதே போன்று சபையை அவன் கெடுக்க வேண்டும் என்கின்றது மிக மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அவன் தேவனுடைய அனாதி தீர்மானங்கள் எல்லாம் முறியடிக்கும்படிக்காக பேதுருவை குறித்து சொல்லும் போது மத்தேயு 18:18 நீ கேபா என்று எண்ணப்படுவாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டப்படும் என்று சொல்லி பரலோகத்தின் திறவுகோல் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவனை தான் ஏம் பண்ணி சாத்தான் சுற்றி சுற்றி வர ஆரம்பித்தான். இங்கு மத்தேயு 26:70-74 அவன் 3 முறை மறுதளித்தது மாத்திரமல்ல, சத்தியம் பண்ணவும் ஆண்டவரை தெரியவே தெரியாது என்றும் சபிக்கவும் கூட தொடங்கிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க எப்படிப்பட்ட மனுஷனை அவனுடைய வாயில தேவன் அவனை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்ததை செய்ய விடாதபடிக்கு அந்த சபையை முறியடிக்கும்படிக்காக அவன் தீர்மானம் பண்ணான். கடைசியில் என்ன பண்றான், மறுபடியும் யோவான் 21:3 வாசித்து பார்க்கும் பொழுது நான் மீன் பிடிக்க செல்கிறேன், என்னோட கூட வருகிறவர்கள் எத்தனை பேர் என்று சொல்லி ஆளையும் கூட்டி கொண்டு போகிறான். ஆக மொத்தத்தில் சபையை நடத்த தேவன் தீர்மானித்ததை பிரேக் பண்ணணும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவனை விடவில்லை, மறுபடியும் அவனை விசாரித்து அறிகிறார். ஏதோ நீ அன்பாய் இருக்கிறாயா அன்பாய் இருக்கிறாயா என்று 3 முறை கேட்டு என்னுடைய மந்தையை மேய்ப்பாயாக என்று சொல்லி அவன் மீது சபையை கட்டும்படிக்காக தேவன் தீர்மானித்தார். அவருடைய அனாதி தீர்மானத்தை தேவன் நிறைவேற்றுகிறதற்காக பிரயாசப்பட்டார். அதே போன்று கொலை செய்யும்படிக்காக வகை தேடி நிருபங்களை எடுத்து கொண்டு வந்த சவுலையும் தேவன் சந்தித்து பவுலாய் மாற்றினது குறித்து பார்க்கிறோம்.
அவனுடைய அல்டிமேட் எய்ம் என்னென்னு எப்படி ஆகிலும் டெஸ்ட்ராய் பண்ணணும், ஒழிக்கணும், எதையாவது செய்யணும் என்கின்றது. இது எட்டர்னல் பிளானை அவன் டெஸ்ட்ராய் பண்ணான். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பொழுது அங்கு நடைபெற்ற சம்பவங்கள் என்ன, எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கும் பொழுது மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 2:15 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே என்று சொல்லி. அந்த தேவ பக்தி உள்ள சந்ததி வளராதபடிக்கு அதில் பொய்யின் ஆவியா இருந்து தேவனுடைய அனாதி தீர்மானத்தை முறியடித்து விட்டான். அது மாத்திரமல்ல, மோசேவை கொண்டு கூட பேசினார். என்ன பேசினார் என்றால், யாத்ராகமம் 17:6-7 வாசித்து பார்க்கும்போது, நான் ஓரேபில போய் நிற்கிறேன், கண்மலையை அடி என்று சொன்னார். அதுக்கடுத்தது என்ன, 20:8 வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு மேரிபா தண்ணீர் அண்டையில் வாக்குவாதங்களும் முறுமுறுப்பும் ஏற்பட்ட பொழுது மோசே டென்ஷன் ஆகி அந்த கண்மலையை அடித்து விட்டான். அடித்த உடனே தண்ணீர் புறப்பட்டது. என்ன அங்கே ஆண்டவர் சொன்னார், பேசு என்று சொன்னார். கண்மலையை பார்த்து முதல்ல அடி என்று சொல்லி, ஏனென்றால் கத்ராகி கிறிஸ்து, கண்மலை என்கின்ற கிறிஸ்து ஒரு தரம் அடிக்கப்பட வேண்டும், சிலுவையில் அறையப்பட வேண்டும். அடுத்தபடியாக அவர் பிதாவினுடைய வலது பரிசுத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எனவே அவரிடத்தில் பேச வேண்டும் என்கின்றது தான் தேவனுடைய அனாதி தீர்மானம். ஆனால் அதையும் முறியடித்து விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியில் மோசேவும் அந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை, ஆரோனும் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இவர்களை எல்லாரையும் நான் எடுத்துக்காட்டாக காட்டியுள்ளேன். தேவ பிள்ளைகள் இதை சாத்தானுடைய சேவையிலே ஏதோ ஒரு விதத்தில் டென்ஷன் ஆகிட்டேன், கோபப்பட்டுட்டேன், எரிச்சல் அடைஞ்சிட்டேன், இதெல்லாம் வரக்கூடாத சில காரியங்கள் எல்லாம் நம்முடைய கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி, நம்முடைய செயல்பாடுகளை பேஸ் பண்ணி, நம்முடைய விருப்பத்தை பேஸ் பண்ணி இவன் உள்ள மெல்லமாக நுழைகிற காரியம் எல்லாம் நல்லது போல காணும்படிக்காக செய்வான். நல்லது என்று காண்கிற அளவுக்கு கொண்டு போய் அதுக்குள்ளாக நுழைக்கக்கூடிய விதம் அவனுடைய கிரியைகளை செயல்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை அறிந்து அவன் எந்த விதத்தில் நுழைகிறான். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பிரசங்கத்தை என்னால் பண்ண முடியும், ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் இவைகளில் விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய இதயத்திலிருந்து நல்வார்த்தைகளை எடுத்து போடாதபடிக்கு காத்து கொள்ளுங்கள். அவைகளை உங்களுடைய இருதயத்திலே வைத்து தியானித்து ஒரு சரியான முடிவெடுப்பமாக நாம் ஜெபிப்போம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு சோதரிக்கும். எப்படியாங்கிலும் ஒரு சில வசனங்களை உள்ளே நுழைக்க வேண்டும் என்பதற்காக அடியன் கொஞ்சம் வேகம் எடுத்து பேசின இந்த வார்த்தைகளை எல்லாம் மக்கள் மத்தியிலிருந்து எடுத்து போடாதபடிக்கு தியானித்து இவனுடைய தந்திரங்களை அறிந்து கொண்டு தேவனுடைய அனாதி தீர்மானத்தையும் ஒரு மனிதனை குறித்ததான நோக்கத்தை நிறைவேற்றாதபடிக்கு அவன் தடை செய்கிறதும், பொய்யை உள்ளே நுழைத்து அவர்களை வேறு மார்க்கமாக மாற்றுகிறதும், இப்படிப்பட்ட நிலைமைகள் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் காணப்படாதபடிக்கு நாங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டு தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்யாதபடிக்கு சாத்தானுக்கு அடுத்த காரியங்களும் சில சபைகளில் வேதனைகளையும் போராட்டங்களையும் அங்கு பிரிவினையின் ஆவியும் உள்ளே இருந்து செயல்பட்டு ஊழியருக்கு விரோதமாக செயல்படுகிற தீய சக்திகளின் கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தாவை நீக்கி போட்டு இந்த சத்தியத்தின்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஒவ்வொரு விசுவாசிகளையும் கர்த்தனில் காத்து கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறேன். விடுதலையை கட்டளிடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது முழுமையாக இறங்கி தேவ ஆவியானவரால் நடத்தப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ப்ரேஸ் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்து கேட்ட இந்த செய்தி உங்களுடைய ஜீவியத்திற்கு மிகவும் மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெள்ளூர், 6320002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119 அல்லது
9444346119. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.